ஹாய், வணக்கம். இன்றைக்கி நான் லக்ஸா வந்து எப்படி சூப்பு செய்யலான்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். அதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். லக்ஸா மீ வந்து ஒரு அரை கிலோ, தவச முருங்கைக்கீரை வந்து ஒரு பிடி, பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்து லேஸ் லேஸாக நறுக்கிக்கணும். ஊசி மிளகாய் அதையும் லேஸ் லேஸாக நறுக்கிக்கணும், தேவையான அளவு. அப்புறம் இஞ்சி ஒரு இஞ்சி எடுத்து அதையும் பொடிசாக நறுக்கிக்கணும். தவு வந்து நம்மளுக்கு தேவையான தவுங்களை போட்டுக்கலாம். அப்புறம் கோழி இறைச்சும் எலும்பும் கலந்தது. முதல்ல ஒரு சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறணும். அப்புறம் இந்த லக்ஸாமியை வந்து ஒரு வடித்தட்டில் போட்டு இந்த மாதிரி ரெண்டு ஒரு செகண்ட் வந்து கிண்டி எடுத்துக்கணும். அதனுடைய எண்ணெய் பசையெல்லாம் வெளியாகனா தான் அந்த மீ வந்து அந்த வாடை இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து பானையை வச்சு எண்ணெயை ஊற்றி முதல்ல பூண்டை நல்லா நறுக்கிய பூண்டை வந்து நல்லா வதக்கணும். அடுத்து இஞ்சியையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வந்தால் தான் வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்தால் மணமாக இருக்கும், சூப்பும் ருசியாக இருக்கும். அடுத்து ஊசி மிளகாயும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு வந்தால் தான் வந்து நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு வந்து கோழி அரிசியில் சேர்த்துக்கணும். அதையும் கிளறி விடணும். அடுத்து இந்த மாதிரி தவு கோசங்க சொல்லுவாங்கள, தவு போப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் போடலாம். இல்லை உங்களுக்கு வேறு எந்த தவு பிடிச்சிருந்தாலும் போடலாம். போட்டு எல்லாம் ஒன்றா கிளறி விடணும். அடுத்து போதுமான அளவு உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கணும். இப்போ சூப்பு நல்லா கொதித்து அந்த இறைச்சியெல்லாம் வெந்து வர அளவுக்கு விட்டுறணும். இப்போ பாருங்கள், சூப்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து தவச முருங்கைக்கீரையை போட்டுட்டு ஒரு கிளறி கிண்டி விடணும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, கீரை வந்து கலர் மாறிடும். நல்லா கிளறி விடணும், அந்த சூட்டுலேயே அது வெந்துடும். அடுத்து ஒரு முட்டை அடித்து நல்லா அன்சோர் பண்ணி அதை எடுத்து அதிலேயே ஊற்றி கொதிக்கும் போது ஊற்றணும். அப்போ தான் வந்து அது திருத்திரியாகும். ஊற்றும் போது கிண்டி விடணும். அப்போ தான் சூப்பு வந்து நல்லா திருத்திரியாக ஆகி நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு கொதி விட்டு அடுப்பை அடைச்சிடலாம். இதாங்க அந்த சூப்பு. இப்போ மீன் வந்து ஒரு மங்கில் போட்டுட்டு இப்போ அந்த சூப்பை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இது சிம்பிள் ரெசிபி, நான் ரொம்ப ஜாமாக பாய்க்கல. தவச முருங்கைக்கீரை நான் ஏன் பாய்க்கிறேன்னா, அந்த கீரை வந்து ஒரு சிறு இனிப்பாக இருக்கிறனால சூப்பில் போட்டால் ருசியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கீரைகளை சேர்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.